டாக்டர் 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 அம்மாக்கு உயிர் இருக்குதானே? அது எஃபோர்ட் எடுத்து அவங்களை காப்பாத்திடலாம் டாக்டர். எப்படியாவது அம்மாவை காப்பாத்திருக்கு பிளீஸ். எத்தனையோ பேர் வருஷக்கணக்கா கோம்பல இருந்து வீட்டு வந்திருக்காங்கல்ல, அப்படி இருக்கும் போது அம்மாவால ஏன் வர முடியும்? பிளீஸ் டாக்டர், பிளீஸ் டாக்டர், பிளீஸ் டாக்டர். மிஸ்டர் ராதி சொன்னா புரிஞ்சுக்கோங்க பிளீஸ். கோமால இருக்கிற முக்காவாசி பேருக்கு மூளை முழுசா டெத் ஆகாது. அம்மா கேஸு அப்படி இல்ல, மூளை முழுசா இயங்காம செத்து போச்சு. அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும், அப்பதான் அவங்களை காப்பாற்ற முடியும். உங்க வழி எனக்கு புரியுது, பட் ஐ எம் வெரி சாரி ஆதி. பார்வதி பேசுறேன். அம்மாக்கு தோஷ பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டேன், நீங்க கவலையே படாதீங்க. அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாது, சீக்கிரமா அம்மாவுக்கு சரியாயிடும். இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? ஐயோ பார்வதி, ஆண்டி நம்மள விட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க ஐஸ்வர்யம்மா? ஆண்டி காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர் கை விரிச்சிட்டாங்க பார்வதி. பேஷண்ட்டுக்கு பிரெயின் டெத் ஆயிருச்சு. இனிமே எந்த டாக்டராலையும் உங்க அம்மாவை காப்பாத்தவே முடியாது. இருக்காதுமா, இருக்காது. நான் கும்பிடுற அம்மன் என்னைக்கும் என்ன கைவிட மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஐஸ்வர்யா அம்மா, அம்மாவோட இதய துடிப்பு எனக்கு கேக்குது. அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுமா, நீங்க தைரியமா இருங்க, நான் வரேன், நான் உடனே வரேன். சவாரி இருக்குமா? ஆட்டோ வராது, கொஞ்சம் வராது, வராது.
தம்பி ஆட்டோ நிறுத்துங்க நிறுத்துங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க சார். பார்வதி குருஜி வாமா. குருஜி பார்வதி பார்வதி என்னாச்சு? நான் யாரோ நினைச்சம்மா. என்னாச்சுமா? ஆமா எதுக்கு ஆஸ்பத்திரி போனோன்னு சொன்ன? நான் அம்மாவோட தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணியும் அம்மாவை காப்பாத்த முடியல. ஹாஸ்பிடல்ல அம்மா இறந்துட்டாங்களா? அகிலாண்டீஸ்வரி அம்மா இறந்துட்டாங்களா? உனக்கு யார் சொன்னது பார்வதி? ஐஸ்வரி அம்மா தான். நடந்த விபத்துல அம்மாக்கு மூளைக்கசைவு உண்டாகி இதய துடிப்பு குறைஞ்சிட்டே வருதாங்க குருஜி. ஆனா உயிர் இருக்குல்ல? இருக்கு, ஆனா இனி பொழைக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் சனிதோஷம் நீங்கிறதுக்காக அங்காரகனுக்கு பரிகாரம் பண்ணியா? ஏம்மா யாருமா உன்ன இந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் பண்ண சொன்னாங்க? எப்பவுமே அம்மன் மாதிரி ஒரு அம்மா எனக்கு வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னல்ல, அப்படிதான் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க. உயிருக்கு வரப்போற ஆபத்தை தடுத்து நிறுத்தி தீர்க்க ஆயுளா மாத்தி கொடுக்க போற சக்தி ஒரே ஒரு தெய்வத்துக்கு தான் இருக்கு, அது அங்காரகன். தப்பு பண்ணிட்ட பார்வதி, பெரிய தப்பு பண்ணிட்ட. அகிலாண்டீஸ்வரி அம்மாவுக்கு சனி தோஷம் விலகிறதுக்கு நீ சனீஸ்வர பகவானுக்கு தானமா பரிகாரம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அங்காரகனுக்கு பரிகாரம் பண்ணிருக்கிய, சனி தோஷம் எப்படிமா விலகும்? அதுவும் இல்லாம சனி கிரகமும் செவ்வாய் கிரகமும் ஒண்ணுக்கொன்னு பகை கிரகங்கள்மா. பகை கிரகமான அந்த அங்காகரனுக்கு பரிகாரம் பண்ணா சனீஸ்வரனுக்கு கோபந்தாமா வரும், சாந்தம் வராது. கோவத்துல கெட்டதுதான் பண்ணுவாரே தவிர நல்லது பண்ண மாட்டாரேம்மா. அண்ணா அம்மன் எப்படி குருஜி இந்த தப்பான பரிகாரம் செய்ய சொல்லிருப்பாங்க? அம்மன் ரூபத்துல உங்ககிட்ட வந்து அங்காகரனுக்கு பரிகாரம் பண்ண சொன்னது நிச்சயமா அம்மனா இருக்காது பார்வதி. கண்டிப்பா அது ஒரு தீய சக்தியா தான் இருக்கும். இன்னைக்கு மகாலய அமாவாசை. இந்த திதி முடியற வரைக்கும் எல்லா கோயில்லயும் நட சாத்திருப்பாங்க. அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடையே திறப்பாங்க. இது சாத்தானுக்கான நாள். எல்லா நல்ல சக்திக்கும் இன்னைக்கு சக்தி குறைஞ்சு போயிடும். இன்னைக்கு அம்மனால உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் உனக்கும் அகிலாண்டீஸ்வரி அம்மாவுக்கும் எதிரியா இருக்கவங்க தான் இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. அம்மாவோட உயிர் போறதுக்கு இப்போ நானே காரணமாட்டேனே. பார்வதி அழாதம்மா, நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக அழுது வருத்தப்பட்டு ஆக போறது ஒன்னும் இல்லம்மா. நீ இப்ப நினைச்சா கூட அகிலாண்டீஸ்வரி அம்மாவோட உயிரை காப்பாத்த முடியும். என்ன பண்ணுங்க குருஜி, அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என் உயிரையே காணிக்கையா கொடுக்க தயாரா இருக்கேன். ஐஸ்வர்யா உங்ககிட்ட சொன்னபடி பார்த்தா அகிலாண்டீஸ்வரி அம்மாவுக்கு இதய துடிப்பு குறைஞ்சுகிட்டே போதே தவிர உயிர் இன்னும் இருக்கு, அப்படிதானே? ஆமா.
யார் எப்போ பிறக்கணும் எப்போ இறக்கணும்ன்றத இங்க இருக்க டாக்டர் முடிவு பண்றது இல்லம்மா, மேல இருக்கவன் தான் முடிவு பண்ணணும். அவர் பேரு கால பைரவர். நீ உடனே சிவன் கோயில்ல இருக்கிற கால பைரவர் சிலைக்கு பூஜை பண்ணி வேண்டிக்கம்மா. தீய சக்தியால அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு வர உயிர் ஆபத்து நிச்சயமா நீங்கிடுமா. கொஞ்சம் கொஞ்சமா நின்னுகிட்டு இருக்க இதய துடிப்ப நிக்காம தடுத்து நிறுத்தி உயிரை மீட்டு கொடுக்கற சக்தி கால பைரவருக்கு கண்டிப்பா உண்டுமா. நீ நேரத்தை கடத்தாம முதல்ல கோயிலுக்கு போமா, இந்த ஆட்டோலயே போமா. சரிங்க குருஜி. தம்பி சிவன் கோயில விட்டு. சரிங்க சார். முன்னேற்றமும் இல்ல. என்ன என்ன ஐஸ்வர்யம்மா சொல்றீங்க? கால பைரவருக்கு பூஜை பண்ணா அம்மாக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து விலகுன்னு குருஜி சொன்னாரு. நானும் கால பைரவருக்கு பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டேன். ஆனா அம்மா உடம்புல எந்த முன்னேற்றமும் இல்லையா? இல்ல பார்வதி, ஆண்டி இன்னும் கண்ணு முழிக்கவே இல்ல. கண்ணு முழிக்கலையா? ஆண்டி இன்னும் அப்படியேதான் இருக்காங்க. என்ன பண்றதுனே புரியல பார்வதி. அத ஹாஸ்பிடல் வாசல்ல இருக்க கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன். கவலைப்படாதீங்க ஐஸ்வர்யம்மா, அம்மா சீக்கிரமே கண்ணு முழிப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் ஆகவும் விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி பார்வதி. அம்மா உன்னை மட்டுமே நம்பி இருக்கிற என்ன அகில அம்மா விஷயத்துல ஏமாத்திராத. அம்மாவுக்காக நான் என் உயிரை விடவும் யோசிக்க மாட்டேன். என் உயிர் தான் உனக்கு வேணும்னா நானே வந்து என் உயிரை மாச்சுக்கிறேன். இந்த கதவ ஒன்னு தடுக்குது இல்ல, இந்த கதவு மட்டும் இல்ல, காலோ நேரோ எதாலையும் யாராலையும் எந்த சக்தியாலையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. நீ செஞ்சிருக்கிற காரியம் உனக்கே நியாயமா இருக்கா? உன் மனசாட்சி உனக்கு உறுத்தலையா? உலகத்தையே காப்பாத்துற மகாசக்தியா இருக்கிற நீ சாதாரண மனுஷங்க மாதிரி ஒருதலபட்சமா இருக்கியே, இது என்ன நியாயம்?
உன்ன ஆயிரம் கண்ணோட இருக்கிற பராசக்தின்னு சொல்றாங்க. அந்த ஆயிரம் கண்ணையும் இழுத்து மூடி கதவு அடைச்சிட்டு முடங்கி கிடக்குறியா? நீ உன்னோட ஒரு கண்ணை திறந்து பாத்திருந்தா போதும், நான் பண்ண பரிகாரம் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். தீய சக்தியால என் அம்மா உயிரும் போயிருக்காது இல்லையா? என்னோட அம்மா உயிர இன்னொரு அம்மாவான உன்னாலதான் காப்பாத்த முடியும். வா, வந்து என் அம்மா உயிரை காப்பாத்து. கதவு தானா சாத்திக்கிச்சா இல்ல நீயா மூடிக்கிட்டியா? கதவோட சேர்த்து உன் காதையும் நீ மூடிக்கிட்டியா? என் கதை தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அன்பா கேக்குற என்ன ஆத்திரத்தோட கேக்க வச்சிடாத. அம்மா வசனா கோயில விட்டு வெளியே வரமாட்டேன். அந்த திதி முடிகிற வரைக்கும் மத்தவங்களுக்கு அருள் பாலிக்க மாட்டேன். இந்த நாள்ல உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு என்ன தப்பு நடந்தாலும் கண்டுக்க மாட்டேன்னு இருந்தா எதுக்கு உனக்கு நாளும் கிழமையும்? எதுக்கு உனக்கு இந்த பூஜை புனஸ்காரம் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே? உலகத்தையே உருவாக்குன உனக்கு என்ன வேலி? நீ கொடுக்கணும் நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி நீ தடுக்கணும் நினைக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அம்மாவுக்காக தானே இத்தனை பரிகாரம் பண்ண, நான் இவ்ளோ கத்தியும் நீ இப்ப கூட என் அம்மாவை காப்பாத்த வரமாட்டியா? உன்னால காப்பாத்த முடியலையா இல்ல உனக்கு மனசு இல்லையா? அம்மாவாசை அன்னைக்கு போற உசுரை என்னால் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு காரணம் சொல்ல போறியா? கெட்டவங்களா ஒண்ணு கூடி நல்லவங்கள சாச்சிட முடியும்னா அப்புறம் நீ எதுக்கு? அம்மா, கடைசி தடவையா உன் காலில் விழுந்து கேக்குற, வா வந்து எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்து. வரமாட்டல்ல தெரியும், நீ வரமாட்ட. நீ ஒரு உசுறு போனு முடிவு பண்ணிட்டான், போறது அகில அம்மாவோட உசுரா இருக்காது, ஏன் உசுராதான் இருக்கும். என் அம்மாவோட உசுருக்கு பதிலா ஏன் உசுரை எடுத்துக்கிட்டு அம்மா உசுரை திருப்பி கொடு. அம்மாவுக்காக தானே இத்தனை பரிகாரம் பண்ண, கடைசியா ஏன் உசரையே நான் பரிகாரமா கொடுக்கறேன், எடுத்துக்கோ. ஓ சன்னதிலேயே நான் என் உசரை மாச்சுக்கிறேன். உன் கண்ணு முன்னாடியே நான் என் உயிரை மாச்சுக்கிறேன். குண்டத்தில் அக்னியை வளர்த்து உன் கண்ணு முன்னாலேயே நான் என் உயிரை மாச்சுக்கிறேன்.